ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரன் ஜி கே சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க். பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து க்வெஸ்சன்ல நம்ம வந்து டேஸ் வந்து ரெண்டு பர்சனுக்கு வந்து தனித்தனியா வந்து அவங்க வேலை முடிக்கிற டைம் வந்து கொடுத்துருவாங்க, எவ்வளவு நாள் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ சேர்ந்து எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். தென் பாத்தீங்கன்னா சேர்ந்து செஞ்சிருக்காங்க, தனித்தனியா எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் எஃபிஷியன்சி க்வெஸ்சன், எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி க்வெஸ்சன் பார்த்துட்டோம். பட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சா அவங்க எவ்வளவு நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க, அந்த க்வெஸ்சனை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அல்டர்னேட் டேஸ் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம க்வெஸ்சன் சால்வ் பண்ண போறோம். சோ வாங்க பாக்கலாம். இது பாருங்க, க்வெஸ்சன் கொடுத்திருக்காங்க. ஏ அண்ட் பி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 டேஸ். இன் ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இஃப் தே ஒர்க் இன் அல்டர்னேட் டேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. சோ வந்து க்வெஸ்சன்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஏ அண்ட் பி பாத்தீங்கன்னா 18 டேஸ்ல வந்து ஒர்க் முடிக்கிறாங்க, ஒர்க் வந்து பினிஷ் பண்றாங்க. சோ வந்து அவங்களுக்கு வந்து அல்டர்னேட் டேஸ்ல வந்து ஒர்க் கொடுத்தா அப்போ அவங்க எவ்வளவு நாள்ல அந்த ஒர்க்க முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேக்குறாங்க. ஸ்டார்ட்ஸ் வித் ஏ, அப்ப யார் வந்து ஒர்க்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ அங்க இதை சால்வ் பண்ணலாம். சோ நான் சொல்ற மாதிரி எல்லா க்வெஸ்சன்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட குடுக்கிற டேட்டை வந்து எழுதிக்கணும். குடுக்கிற டேஸ் வந்து கிவன் டேஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க டோட்டல் ஒர்க் யூனிட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சோ டோட்டல் ஒர்க் யூனிட் எப்படி ஃபைண்ட் பண்ணா நீங்க எல்சிஎம் எடுக்கணும். சோ பாருங்க, 8 and 18. So 2 × 4 × 9 = 72. So total work unit பாத்தீங்கன்னா 72 total work unit. டோட்டல் ஒர்க் யூனிட் பாத்தீங்கன்னா 72. இப்போ இந்த டோட்டல் ஒர்க் யூனிட்னா என்ன, அவங்களுக்கு வந்து 72 ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேர் மேனுபேக்சரிங் ஒர்க் வந்து 72 ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. 72 சேர்ஸ் வந்து மேனுபேக்சர் பண்ற ஒர்க் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ வந்து ஏ வந்து அந்த ஒர்க் வந்து 8 நாள்ல முடிக்கிறாங்க. பி பாத்தீங்கன்னா 18 நாள்ல முடிக்கிறாங்க, சரிங்களா. சோ இப்போ வந்து அவங்க பர் டே ஒர்க்க ஃபைண்ட் பண்ணும். சோ பர் டே ஒர்க்க ஃபைண்ட் பண்றதுக்கு 72 / 8 அண்ட் பிக்கு பாத்தீங்கன்னா 72 / 18. சோ சோ 9 times போகும். இது பாத்தீங்கன்னா 4 times போகும். சோ 9 work ஏ பாத்தீங்கன்னா 9 work பர் டே செய்வாங்க. பி பாத்தீங்கன்னா 9 chairs செய்வாங்க பர் டேல. சோ அவங்களோட பர் டே ஒர்க் ஃபைண்ட் பண்ணும். சோ இதுதான் பேசிக் எல்லா க்வெஸ்சன்ல, டைம் அண்ட் ஒர்க் க்வெஸ்சன்ல கிவன் டேட்டா வந்து அவங்களோட டைமிங் கெபாசிட்டி வந்து குடுத்துட்டாங்கன்னா நீங்க உடனே டோட்டல் ஒர்க் யூனிட் வந்து எல்சிஎம் வச்சு ஃபைண்ட் பண்ணி தென் பர் யூனிட் அவங்களோட பர் யூனிட் ஒர்க் பர் டே ஒர்க் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்ப இந்த பேசிக் வந்து எல்லாத்துக்கு எல்லா க்வெஸ்சன் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி எல்லா க்வெஸ்சனுக்கும் நீங்க சால்வ் பண்ணணும் கண்டிப்பா, அப்பதான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சோ பர் டே ஒர்க் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப பர் டே ஒர்க் தெரிஞ்சிச்சு, இப்ப நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, அல்டர்னேட் டேஸ். அல்டர்னேட் டேஸ்னா என்ன, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து ஏ செய்வாங்க, அப்புறம் பி செய்வாங்க, அப்புறம் ஏ செய்வாங்க, அப்புறம் பி செய்வாங்க, இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. சோ நம்ம வந்து ஓகே, நம்ம இந்த மாதிரி சீரீஸ்ல போட்டு நம்ம 72 வந்து ஈக்குவேட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம், பட் டைம் ஆயிரும். சோ ஷார்ட் ட்ரிக் இதுல என்ன இருக்கு, ஷார்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏ வந்து ஃபர்ஸ்ட் செய்யறாங்க. க்வெஸ்சன்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து யார் பாக்குறது, ஏ பாக்குறாரு. அவரு ஃபர்ஸ்ட் டே வராரு. ஃபர்ஸ்ட் டேங்கிறது என்னது, ஆட் நம்பர், சரிங்களா. அண்ட் பி பாத்தீங்கன்னா செகண்ட் டே வராங்க. செகண்ட் டே என்னது, ஈவன் நம்பர், ஓகேவா. நான் ஏன் இப்ப ஆட் ஈவன் சொல்றேன்னா க்வெஸ்சன் லாஸ்ட்ல சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் ஏன் ஆட் ஈவன் வந்து அந்த பாயிண்ட் வந்து ஏன் எடுத்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் கடைசியில. சோ வாங்க இதை சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஏ வந்து ஒர்க் பண்ணுவாரு, 9 chair மேனுபேக்சர் பண்ணிட்டு போயிருவாரு. தென் செகண்ட் டே வந்து பி வருவாங்க, 4 chair வந்து மேனுபேக்சர் பண்ணிட்டு போயிருவாங்க, ஓகே. சோ 2 days பாத்தீங்கன்னா 2 days ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே, அப்போ 2 days ஆயிடுச்சா, 2 days 13 work ஆயிடுச்சு, 13 work கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
சரிங்களா? அப்படின்னா 13 சேர் வந்து செஞ்சுட்டாங்க. சோ நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம இன்னும் பி ஏன்னு சீரியஸா எடுக்காம நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு குடுக்கற ஒர்க் பாத்தீங்கன்னா 72 டோட்டல் ஒர்க் யூனிட் வந்து 72 டோட்டல் சேர் வந்து நம்ம 72 வந்து மேனுபேக்சர் பண்றது வந்து ஒர்க் கொடுத்துட்டாங்க டோட்டலா, நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் தெரியுது. அப்ப இந்த டோட்டல் ஒர்க் இந்த 13 எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? சோ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்? நம்ம எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் டு 72 வரும், இல்ல 72 லோவர் நம்பரா வரும், நியரஸ்ட் லோவர் நம்பரா வரும், அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ நான் பாருங்க 13 இன்டூ 5 பண்றேன், அப்போ நம்மளுக்கு 65 வருது. பட் 13 இன்டூ 6 பண்ணா எவ்வளவு வரும்? 78 வந்துடும், சரிங்களா? சோ அதிகமா போச்சு, 72 78 அதிகமா போச்சு. அப்ப நம்ம நியரஸ்ட் லோவர் வேல்யூ என்ன வருது? 65 வருது. அப்ப நம்ம இன்டூ 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 65 ஒர்க் வந்து ஆகுது, சரிங்களா? சோ இதே வந்து இங்க இன்டூ 5 பண்ணோம்னா டேஸ்லயே நம்ம இன்டூ மல்டிப்ளை 5 பண்ணிக்கணும். சோ மல்டிப்ளை 5, 2 இன்டூ 5 ஈக்குவல் டு 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஒர்க்கு வந்து மல்டிப்ளை வித் 5 பண்றோம்னா ஏன் பண்றோம்னா நம்ம 72 ஒர்க்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பண்றோம். சோ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஈக்குவல் இது இந்த வேல்யூக்கு ஈக்குவலா வர மாதிரி அந்த நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? அப்போ ஈக்குவலா வரலன்னா அதோட லோவர் நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 13 to 5 பண்ணா 65 வருது, 13 to 6 78 வருது. 78 வந்து இந்த வேல்யூக்கு வந்து டோட்டல் ஒர்க் யூனிட்டோட அதிகமா போயிடுச்சு. சோ அதை எடுத்துக்க கூடாது, லோவஸ்ட் நியரஸ்ட் வேல்யூ இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவல் வேல்யூவா எடுத்துக்கணும். சோ நம்ம 5 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 65 வருது. சோ அதே மல்டிப்ளை வந்து நம்ம டேஸோடய பண்ணிக்கணும். சோ நம்மளுக்கு 10 டேஸ் வருது. சோ இந்த பாயிண்ட்ல என்ன தெரியுதுன்னா 10 நாள்ல வந்து 65 ஒர்க் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? சோ மீதி இருக்கிற ஒர்க் எவ்வளவு இருக்கு? 10 நாள் 65 ஒர்க் முடிஞ்சிச்சு, மீதி இருக்கிற ஒர்க் எவ்வளவு இருக்கு? 72 - 65 பண்ணீங்கன்னா மீதி ஒர்க் பாத்தீங்கன்னா 7 ஒர்க் இருக்கு. இந்த 7 ஒர்க் வந்து யார் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் நான் ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு சொன்னேன். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ஏன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பாருங்க 10th டே 10 நாள்ல வந்து 65 ஒர்க் முடிஞ்சிச்சு, இப்ப 11th நாள்ல யார் வருவாங்க? எப்படி தெரியும் யார் வருவாங்கன்னு? சோ இந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ 11th டேல 11th டே பாத்தீங்கன்னா அது வந்து ஆட் நம்பர், ஆட் நம்பர் ஃபார்ம்ல இருக்குது. சோ இந்த ஆட் நம்பர் ஃபார்ம்ல யார் வராங்க? ஏ வராங்க, சரிங்களா? அண்ட் 10th டே, 10th டே வந்து ஈவன் நம்பர், ஈவன் நம்பர் ஃபார்ம்ல யார் வருவாங்க? பி வருவாங்க, ஓகேங்களா? சோ அதனாலதான் ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் பாயிண்ட் வந்து நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். இப்ப பாருங்க நம்ம 11th டே வந்து யார் வர்றது? ஏ வராங்க. ஏவோட பர் டே ஒர்க் எவ்வளோ? 9, மிச்சம் இருக்கிற ஒர்க் எவ்வளோ? 7. அப்ப அவர் வந்து 7 ஒர்க்க முடிச்சுட்டு போயிருவாங்க. சோ நம்மளோட ஆன்சர் என்ன வருதுங்கன்னா 10 டேஸ்ல ஒர்க் முடிஞ்சிச்சு, 11th டேல பிளஸ் 11th டே வருதுல, அந்த 11th டே பாத்தீங்கன்னா ஏ வருவாரு, அவர் வந்து மிச்சம் இருக்கிற 7 ஒர்க்க முடிச்சுட்டு போயிருவாங்க. சோ இதுதாங்க ஆன்சர், 10 7 by 9 இதுதான் ஆன்சர். 10 நாள்ல 65 ஒர்க் முடிஞ்சிச்சு, 11th நாள்ல ஏ வருவாங்க. ஏ வந்து ஒரு நாளுக்கு வேலை பாத்தீங்கன்னா 9 ஒர்க் வந்து செய்வாங்க, ஆனா மிச்சம் இருக்கிற ஒர்க் 7 தான் இருக்கு. அப்போ 7 ஒர்க் செய்வாரு, 7 by 9, 10 + 7 by 9 டேஸ்ல ஒர்க் முடிஞ்சிடும், ஓகேங்களா? சோ அல்டர்னேட் டேஸ்ல வந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா 10 7 by 9 டேஸ்ல ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ இது வந்து ஆட் அண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஏபி கொடுத்திருந்தாலும் ஏபிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். சப்போஸ் 3 பர்சன் கொடுத்துட்டாங்க, 3 பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா யூஸ் ஆகாது, ஆட் ஈவன் வராது. அந்த இந்த ஆட் ஈவன் பாயிண்ட் வந்து அதுல அப்ளை ஆகாது, சரிங்களா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். சோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா ஏ பி அண்ட் சி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8, 10 and 20 டேஸ் இட் ஸ்டார்டிங் வித் சி அண்ட் தே ஒர்க் இன் அல்டர்னேட் டேஸ் in how many days they completed the work. இப்போ வந்து க்வெஸ்சன்ல என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து அல்டர்னேட் டேஸ் பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேர் வந்து வேலை செய்யறதா பார்த்தோம், ஏபி மட்டும் 2 பர்சன் வேலை செய்யற மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து 3 பேர் அல்டர்னேட் டேஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இந்த க்வெஸ்சன்ல வந்து 3 பர்சன்ஸ் கொடுத்திருக்காங்க.
ஒருத்தர் வந்து அந்த ஒர்க்கை வந்து 8 நாள்ல செய்யறாங்க. ஏங்கிறவர் வந்து 8 நாள் அந்த ஒர்க் செய்யறாரு. பிங்கிறவர் 10 நாள்ல செய்யறாங்க. சி வந்து 20 டேஸ்ல செய்யறாங்க. சோ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து சி ஸ்டார்ட் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே வந்து ஏ பண்றாங்க. தென் அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பி பண்றாங்க. சோ ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்ணாங்க. அப்படி ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நல்லா அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. அதுதான் க்வெஸ்சன். சோ வாங்க சால்வ் பண்ணலாம். சோ பாருங்க, ஏ பாத்தீங்கன்னா 8 டேஸ்ல ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. பி 10 டேஸ்ல, சி வந்து 20 டேஸ்ல. சோ நம்மளுக்கு அவங்களோட டைமோட கெப்பாசிட்டி வந்து குறிச்சிட்டாங்க. ஒரு ஒர்க் பண்ணாங்க, ஒரு ஒர்க் கொடுத்தா அவங்க எவ்வளவு நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கிவன் டேட்டால குடுத்துட்டாங்க. இப்போ இதை கொடுத்தோம்னா நம்ம உடனே எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். எல்சிஎம் பாத்தீங்கன்னா 8, 10, 20 எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். சோ வாங்க ஃபைண்ட் பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா 40 தான் அவங்களோட டோட்டல் ஒர்க் யூனிட். சோ டோட்டலா வந்து அவங்களுக்கு ஒர்க் வந்து 40 ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுல ஏ வந்து அந்த 40 ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 8 டேஸ் எடுத்துக்கிறாரு, பி 10 டேஸ் எடுத்துக்கிறாங்க, சி 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப இவங்களோட பர் டே ஒர்க் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா ஏக்கு பாத்தீங்கன்னா 40 ÷ 8 = 5 ஒர்க் பர் டே. அப்போ பர் டேல வந்து ஏ பாத்தீங்கன்னா 5 சேர் மேனுபேக்சர் பண்ணுவாங்க, பி பாத்தீங்கன்னா 4 சேர் மேனுபேக்சர் பண்ணுவாங்க, அண்ட் சி பாத்தீங்கன்னா 2 சேர் மேனுபேக்சர் பண்ணுவாங்க. சோ அவங்களோட பர் டே ஒர்க் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். பர் டே ஒர்க் ஃபைண்ட் பண்ணா நம்ம 80% க்வெஸ்சன் சால்வ் பண்ணிட்டோம். அப்ப நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, ஆல்டர்னேட் டேஸ். ஆல்டர்னேட் டேஸ்னா என்ன, 1 நாள் விட்டு 1 நாள். அப்ப ஃபர்ஸ்ட் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, க்வெஸ்சன்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தென் ஏ, தென் பி. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் இப்படி எழுதிக்கணும். தென் வந்து அவங்களோட பர் டே ஒர்க் கீழே வந்து எழுதிக்கணும். பாருங்க, சி ஓட பர் டே ஒர்க் பாத்தீங்கன்னா 2, ஏ ஓட பர் டே ஒர்க் பாத்தீங்கன்னா 5. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, 4 எழுதிடாதீங்க, 5. பி பாத்தீங்கன்னா 4. சோ ஃபர்ஸ்ட் டே வந்து சி வராங்க, தென் செகண்ட் டே பாத்தீங்கன்னா ஏ வராங்க, தென் தேர்ட் டே பாத்தீங்கன்னா பி வராங்க. ஓகேங்களா? சோ 3 டேஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு முடிஞ்சிருக்கு? 3 டேஸ்ல, 3 டேஸ்ல பாத்தீங்கன்னா 3 டேஸ் அன்னைக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு முடிஞ்சிருக்கு, 11 ஒர்க் முடிஞ்சிருக்கு, கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? சோ இப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் என்ன கொடுத்திருக்காங்க, 40 கொடுத்திருக்காங்க. 40 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க் யூனிட். சோ நம்ம வந்து ஓகே 11 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப வந்து என்ன என்ன நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து டோட்டல் ஒர்க் யூனிட்டோட சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஈக்குவல் டு 40 வரணும், இல்லைன்னா நியரஸ்ட் லோவர் வேல்யூவா வரணும், அதிகமா வரக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு குடுக்கற வேலையை 40 தான் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு ஈக்குவலா சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எந்த வேல்யூல நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 44 ஆயிரும். 44 அதிகமா போயிடும். சோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 33 ஒர்க் வரும். சோ எந்த நம்பரால நம்ம வந்து ஒர்க்குக்கு மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால டேஸ்க்கு மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 டேஸ் வரும். சோ 9 டேஸ்ல பாத்தீங்கன்னா 33 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ மீதி வந்து எவ்வளவு ஒர்க் இருக்கு, 40 ÷ 33. நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு தெரிஞ்சிடும். மீதி பாத்தீங்கன்னா 7 ஒர்க் இருக்கு. சரிங்களா? சோ இந்த 7 ஒர்க் வந்து நெக்ஸ்ட் வந்து யார் பண்ணுவாங்க? சோ பாருங்க, இப்ப இந்த 7 ஒர்க் இருக்கு, 3 பேர் இருக்காங்க. 2 பேர் இருந்தா கூட ஆட் ஈவன் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 3 பேர் இருக்காங்க, ஆட் ஈவன் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ப நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? சோ இத வந்து சால்வ் பண்றதுக்கு நான் சொல்றேன். இந்த 7க்கு வந்து யார் சாட்டிஸ்பை ஆகுறாங்கன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, இந்த 7 வந்து நான் 2 டிவைட் பண்ணா எப்படி எப்படி டிவைட் பண்ணலாம், 3, 4 டிவைட் பண்ணலாம். சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா 5, 2 டிவைட் பண்ணலாம்.
then 6 1 divide பண்ணோம் ஓகேங்களா சோ அப்படி நாம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த நம்ம பர்சனோட per day workோட சாட்டிஸ்பை ஆகுதா அப்படி நம்ம பார்க்கணும் எப்படி பார்க்கலாமா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த 7 வர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏ ஃபர்ஸ்ட் டே அந்த நாளுக்கு வராங்க தென் வந்து பி வராங்கன்னு வெச்சுக்கோங்க அப்ப 9 வர்க் ஆயிடும் சோ சாட்டிஸ்பை ஆகல சரிங்களா சரி அது சாட்டிஸ்பை ஆகல இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க இரண்டாவது செக் பண்ணலாம் இப்போ இந்த வர்க் 7 வர்க் முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பி வராங்க அவர் 4 வர்க் முடிச்சிட்டு போறாரு தென் வந்து சி வராங்க அவங்க 2 வர்க் முடிச்சிட்டு போறாங்க சோ 6 வர்க் தான் ஆச்சு மீதி 1 ரிமைனிங் ஆயிடுச்சு அது செட் ஆகாது சோ சாட்டிஸ்பை எது ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து சி வராங்க தென் ஏ வராங்க சோ 5 பிளஸ் 2 7 சோ இந்த இவங்க ரெண்டு பேரோட வர்க் பர் டே வர்க் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 வர்க்கோட சாட்டிஸ்பை ஆகுது ஓகேங்களா சோ நம்ம வந்து 3 பேர் வந்தாங்கன்னா சாரி 3 பேர் வந்தாங்கன்னா அவங்களோட பர் யூனிட் வர்க்க வச்சு எது ரிமைனிங் வர்க்கோ அதை வச்சு சாட்டிஸ்பை பண்ணணும் ஓகேங்களா சோ சி அண்ட் ஏ தான் வந்து இந்த 7 வர்க்குக்கு சாட்டிஸ்பை ஆறாங்க அப்போ சி வந்து ஃபர்ஸ்ட் வராங்க தென் வந்து ஏ வராங்க அப்படி வந்து இந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்றாங்க எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க இப்ப 9 டேஸ்ல வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாருங்க 9 டேஸ்ல பாத்தீங்கன்னா 33 ஒர்க் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டட் சோ ரிமைனிங் ஒர்க் பாத்தீங்கன்னா 7 ரிமைனிங் ஒர்க் பாத்தீங்கன்னா 7 இருக்கு இந்த 7 வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 வர்க் சி வராங்க தென் வந்து ஏ வராங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து சி வந்து 2 வர்க் முடிச்சிட்டு போயிடுறாங்க 9 டேஸ்ல வந்து 33 வர்க் முடிஞ்சிச்சு 7 வர்க் ரிமைன் இருக்கு அது 2 பார்ட்டா டிவைட் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சி பண்றாரு அவர் வந்து 10th டேஸ்ல வந்து பண்றாரு அண்ட் லாஸ்டா வந்து ஏ வந்து மீதி இருக்கிற 5 வர்க்க 11th டேஸ்ல டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறாங்க சோ ஒர்க் பாத்தீங்கன்னா டோட்டல் கம்ப்ளீட்டட் டோட்டல் பாத்தீங்கன்னா 40 வர்க் வந்து கம்ப்ளீட்டட் எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு 11 டேஸ்ல சோ நீங்க 3 பேர் வந்து இப்படிதான் சால்வ் பண்ணுங்க அவங்களோட பர் டே யூனிட் வச்சு நீங்க அந்த மீதி இருக்கிற ரிமைனிங் ஒர்க் வந்து சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து சால்வ் பண்ணும் அப்பதான் உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வரும் சரிங்களா சோ பாருங்க 40 வர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு 11 டேஸ்ல வந்து 40 வர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சோ நம்மளோட ஆன்சர் என்ன இதுதான் ஆன்சர் 11 டேஸ் தான் ஆன்சர் சோ ஆல்டர்னேட்டா 3 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 11 டேஸ் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா So that's it. Thank you.